Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பீட்சா. இது பண்றதுக்கு தேவையான பொருள் 1 கப் மைதா, 1 கப் ஆஃப் மில்க், 3 ஸ்பூன் ஆஃப் கர்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் கீ, பிஞ்ச் ஆஃப் sugar and salt. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் ஆஃப் மைதா வந்து பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல இருந்து கொஞ்சம் sugar, salt and pinch of baking soda, pinch of baking powder, one spoon of ghee, one cup of milk, இந்த கப்பால் நான் 3 ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டது மாவுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அந்த மாவு பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டதுக்கு நல்லா உப்பி நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு அப்படியே ஒரு 1 hour ஊற விட்டுறணும். இதில் நான் ஒரு 1 spoon ஆஃப் ஆயில் போட்டு இதை அப்படியே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அப்படியே ஒரு 1 hour ஊற விட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ 1 hour நல்லா இது வந்து ஊறி நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நான் தேவையான ஆனியன் அண்ட் டொமேட்டோ, கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மயோனஸ், இது வந்து சில்லி சாஸ் அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் சீஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் மாவு வந்து நம்ம இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரே ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டு விட்டுருங்க. ஏன்னா இதில் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம், அப்போ தான் மாவு நல்லா உப்பி நல்லா வெந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுருங்க. ஃபோர்க் இல்லாதவங்க சின்னதாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி சாஸ் வந்து இதில் நல்லா திக்கான லேயரில் அப்ளை பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் தான் போடணும்னு இல்லை, டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மேலே மயோனஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே நான் சீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சும்மா தூவி விட்டுறேன். இது மாதிரி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட்டாக இருக்கணும்.
இந்த நம்ம இந்த இடத்துல பீஸா பிளேட்டை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இது வந்து ஒரு 15 minutes கழித்து வெந்து வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. 20 minutes கழிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்க பேஸ் மாவு வந்து இதில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். நீங்கள் இந்த சைடில் இப்படி எடுத்து பார்த்தா கூட நல்லா தெரியும் உங்களுக்கு, மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸாவை எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் பீஸா ரெடி. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நல்லா ஹைஜீனிக்காக ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சூப்பரான டேஸ்டியான பீஸா வீட்லேயே சூப்பராக தயாராகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.